गजाननम् भूतगणादिशेवितम् कवित्तजम्बूदवृक्षारवक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् मूषिकवाहनमोदहस्त श्यामलकर्णविलम्बिरशूद्र वामनरूप महेश्वरपुत्रविघ्नविनायक பாதநமஸ்தே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில இன்றைய தினம் எனக்கு சார்ந்ததாக இருக்கிறதா பாதகமா இருக்கா, என்னுடைய ராசி நட்சத்திரம் எனக்கு அமோகமான பலன்களை கொடுக்கிறதா, இன்றைய தினம் எனக்கு ஒரு லாபகரமான தினமாக வர்றதுக்கு என்னுடைய ராசி உகந்ததா இருக்க, இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. பஞ்சாங்க குறிப்புகள்ல இன்றைய நாளும் நாளுக்குண்டான விசேஷங்களை பத்தி பார்க்க போறோம். 20/11/2018 விளம்பு வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. மாலை 6:11 வரை பின்பு அஸ்வினி. இன்றைய திதி துவாதசி. மதியம் 1:30 வரை பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய நாள் நட்சத்திரம் அதற்குண்டான விசேஷங்களை பார்த்தோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களுக்கு சாந்தமா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். நிறைய விஷயங்கள்ல வெளியூர் பிரயாணம் பண்ணோம், வெளிநாடு பிரயாணம் பண்ணோம், வேற இடத்துக்கு நம்ம போகணும், இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனை மனசுல இருந்துட்டே இருக்கும். சில விஷயங்கள் பாதி மனசுல இருந்துட்டு இருக்கும், பாதி இது ஓகேன்னு சொல்லும், பாதி மனசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். புதிய இடம் வாங்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம பூர்வீகத்துல வீடு கட்டலாமா இல்ல வெளியில எங்கேயாவது வாங்கி கட்டலாமாங்கிற பல்வேறு யோசனைகள் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் அனுகூல்யமா இருக்கும். பொருளாதாரம் மேலும் பலப்படுத்தணும், தொழில் புதிய புதிய தொழில் பற்றி தெரிஞ்சுக்கணும், புதுசா படிக்கணும், உலகத்துக்கு ஏதேனும் புதிய விஷயங்களை பத்தி நம்ம அறிமுகப்படுத்தணும். நம்ம மனசுக்குள்ள நிறைய மாற்றங்கள் தெரியுது. இப்பதான் முழுமையான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் வரும். மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு மனசுல ஒரு தைரியஸ்தானம், 10 யான பலம் மாறி மனசுல ஒரு தைரியங்கள் வரும். எதையும் சாதித்து முடியும், எதையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுல இருந்துட்டு இருக்கும். அருகாமையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். யதார்த்தமா ஒரு விஷயத்தை நம்ம பேசிவிட்டு அந்த விஷயத்தை பத்தி மற்றவங்க தவறாக மற்றவங்க கிட்ட சொல்றதுக்காக அதனால பிறரை பத்தி பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் பொறுமையா இருந்து பல விஷயங்களை பார்த்து வாழ்க்கையில அனுபவம் தான் பெரிய பாடம்னு சொல்லுவாங்க. இந்த அனுபவத்தை கத்து கத்து நம்ம பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா படிச்சதை விட அனுபவம் தான் ஜாஸ்தியா பேசும். நிறைய பேருக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாம அனுபவ ரீதியாக சில தொழில்களை எடுத்து பண்ணுவீங்க, அது அனுகூல்யமா இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா, புதுசா ஏதேனும் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அதை எக்ஸிகியூஷன்ல இறங்கினா நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான தினம். சில காரியங்கள்ல உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு ஆகா நம்மளைத்தான் பேசுறா, மற்ற ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தா என்னதான் பேசிட்டு இருக்காங்க, யாராவது சொந்தக்காரங்க பேசினா என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு தத்தானவே நினைச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ரீதியா இருக்கக்கூடிய உபாதைகள் குறையும், ஆரோக்கியம் மேன்மை பெறும். நம்ம போறதுக்குள்ள ஒரு காரியங்கள் சட்டும் நடந்துடும், நம்மளுக்கே அது விசேஷங்கள் புரியும். எதையும் சாதிக்கலைனாலும் மனசுல ஒரு திருப்தி ஸ்தானம் இன்றைய தினத்துல உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே லாபம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு இன்னைக்கு.
லாப நஷ்டம் சரிசமமா அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு, விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். குடும்ப பிரச்சனை இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் சுமூகமா போகும். பிரிந்திருந்த தம்பதியினர் கூட ஒற்றுமையா சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில நேரங்கள் இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், நாளைக்கு செலவாயிருது, திருப்பி சம்பாதிக்கிறோம் செலவாயிருது, சம்பாதிக்கிறோம் செலவாயிருது, ஒண்ணுமே சேர்த்த முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை இப்போ கொஞ்சம் நல்ல மாறுதல்கள் தெரியும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமணம் வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. முடிந்த வரைக்கும் முன்னின்று ஒரு காரியத்தை ஜெயிச்சே தீர்வு. வேலை வாய்ப்பு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றையும் தரும். பெண்களுக்கு படிப்புல விசேஷ பலன்கள் உண்டு. வெளிநாடு போறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசி என்பவர்களுக்கு நடக்கும் பொழுது சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது கவனமா இருக்கணும். சில நேரங்கள் ஒரு சில காரியங்களை கவனிக்காத அடிபடுறதுக்குண்டானதாக இருக்கும். வண்டி வாகனங்களில் கூட அப்படித்தான். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கும் தன் குடும்பத்தை சார்ந்தும், பெண்கள் தன்னுக்கும் தன் குடும்பத்தை சார்ந்தும் லாபகரமாக இருந்தால் தான் ஒரு காரியத்தையே எடுத்து பண்ணுவார், ஒரு வேலைக்கே போவேன். மிதுனராசி என்பவர்களுக்கு பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் எவ்வளவுதான் செலவை குறைக்கணும் குறைக்கணும் குறைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் செலவுகள் மட்டும் ஆயிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலேங்கிற மாதிரி நிறைய யோசனைகள் இன்றைய தினத்துல உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், எதிர்பாராத பிரயாணம், வெளியில போய் சாப்பிடுறது, இந்த மாதிரி நினைக்க முடியாத செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. என்னதான் சம்பாதிச்சாலும் செலவுகள் இருந்துட்டே இருக்கு. சரி, பணம் இருக்கு, மேலும் அது ஜென்ரேட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை நாள் சேமித்து வச்சதே எடுத்து எடுத்து பண்றது அப்படிங்கிற யோசனைகள் மனசுல இருந்துட்டு இருக்கும். மேலும் சேமிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை தேடி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் மூலமா சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எடுத்து பண்ணுவீர்கள். பெற்ற தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. விட்டு போன கல்வியெல்லாம் திருப்பி தொடர்றதுக்குண்டான அற்புதமான நாள். நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கேன், மளிகை கடை வச்சுட்டு இருக்கேன், ஃப்ரூட் ஷாப், வெஜிடபிள் ஷாப் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன். என்னுடைய வியாபார அனுகூல்யமாகிறதுக்கு நல்லா இருக்குமா? நிச்சயமா அனுகூல்யமாகும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வேலை வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கெல்லாம் அமோகமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் சுபமான நாள். நிறைய காரியங்கள்லாம் மனசுல நினைச்சுட்டு இருப்பேன், இந்த காரியங்கள்ல யார்ட்டையும் சொல்லாம இந்த காரியத்தை ஜெயிக்கணும். நிறைய மனசுல தோணுன்னு மத்தவங்கள்ட்ட சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு வேலையாகட்டும், வியாபாரம் ஆகட்டும், ஒரு பண விஷயங்களாகட்டும், ஒரு காரியத்தை மனசுல நினைச்சிட்டு போறதாகட்டும், நீங்க நிறைய சொல்லி 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 என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டுட்டேன்னா அந்த காரியம் நடக்காம சரி ஏதோ சொல்லிகிட்டே இருப்பான், ஆனா காரியத்துல மட்டும் எதுவுமே இருக்காதுங்கிற மாதிரி பிறரே நினைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால மனசுல என்ன தோன்றதோ அதை அப்படியே பக்குவமா வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை ஜெயிச்சுக்கிறது நல்லது. சில பேர்ட்ட நன்னா பழகிறது கொஞ்ச நாள்ல கோவிச்சுக்கிறது, சில பேர்ட்ட நன்னா பழகிறது கொஞ்ச நாள் கோவிச்சுக்கிறது, இந்த விஷயத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாரும் நம்மளுடைய குணாதிசயத்துக்கே மாத்தி வருவா, நம்மளை சார்ந்துதான் வருவாங்கிற எண்ணத்தை தவிர்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அன்னோன்யமா பழகணும், அன்பே சிவங்கிற மாதிரி மனசை விட்டு பழகி அதுக்கப்புறம் அவ நமக்கு ஒத்து வரல, நம்ம ஃப்ரீக்குவன்சிக்கு ஒத்து வரலன்னா ஒரு தடவை நிறுத்தி விட்டோம்னா திருப்பி தொடர்ந்து பேசப்படாது. அந்த மாதிரி மனநிலையை ரொம்ப நேர்முகமாக வைத்துக் கொள்வது விசேஷ பலன்கள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் காலை நேரத்தில் இருக்கு, அதுக்கப்புறம் மாறுதல் உண்டாகி கொடுக்கும், அன்னோன்யங்கள் கூடி வரும். குடும்பத்தோடு எங்கேன்னு வெளியில் சென்று வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு பல்வேறு இடங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவா, பல்வேறு இடங்களில் போனவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கு, வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு கூட தடங்கள் இல்லாமல் நல்லா காரியங்கள் நடக்கும். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா சட்டுனு எங்கேயாவது அவசர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் எதையும் தைரியமா ஹேண்டில் பண்ணக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல பலவிதமான யோசனைகள் மனசுல இருக்கும். எதையும் தைரியமா ஹேண்டில் பண்ணுவேன், எல்லா காரியங்களும் ரொம்ப அழகாக மற்றவா செய்ய முடியாத மாதிரி நீங்கள் அந்த காரியத்திலிருந்து செயல்படுவீர்கள். ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு யோசனைகள்
ஒரு சிந்தனை இருந்துருக்கும் போது இன்னொரு சிந்தனை வரும், ஒரு சிந்தனை இருக்கும் போது இன்னொரு சிந்தனைகள் வரும். அஸ்த நட்சத்திரம் குறிப்பா உத்திர நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்துக்காராலும் ஜாஸ்தியா இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்பு அனுகூல்யமா இருக்கு. சில நேரங்களில் உடல் உபாதைகள் இருந்துருக்கும். திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு பிரயாணத்துக்கு வேண்டி ஏதேனும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது கூட ஓரிரு நாள் கழித்து போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். கூட்டு தொழிலிருந்து விடுபட்டு திருப்பி தனியாக ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். சொந்த பந்தங்கள்லேருந்து குடும்பத்திலேருந்து இருக்கோம், இனிமேல் தனியாக போய் நம்ம குடும்பத்தை லீட் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். மேலும் கன்னிராசி என்பர்களுக்கு இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள் தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பியும் வர்றதுக்கு உண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்கள் பேசாத நபர்கள் திருப்பி பேசுவா. சில நேரங்கள் நமக்கே சந்தேகம் இருக்கும், எதுக்காக பேசுறா, ஏதாவது காரியத்துக்காகவா, யாரு நல்லவா யாரு கெட்டவான்னு பல்வேறு யோசனைகள் மனசில் தோணிட்டே இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, மேன்மை பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். இடம் விட்டு இடம் மாற்றம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். திருமண காரியங்கள் கைகூடும். மற்றவா கூட சேர்ந்து இருந்து தொழில் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, உத்தியோக உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹெச்ஓடியா இருந்துட்டு இருக்கிறவங்க, மேலும் பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எஜுகேஷனல் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூல்யமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள். எந்த காரியத்தையும் நிலையாக யோசித்து செயல்பட்டு அந்த காரியத்தில் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. தைரியமாக ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த அற்புதமான திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் ரொம்ப அழகா ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து சிறப்பாக செய்யறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். அன்பானவர்களை, பாசமானவர்களை நீங்களும் நல்லா பார்த்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகளுக்காக, குழந்தைகளுக்காகன்னு எல்லா காரியத்தையும் எடுத்து சிறப்பனே செவ்வனே செய்வேன். சில நேரங்கள் எடுத்த காரியங்கள் நடக்கலையே, பிஸ்னஸ் ரீதியா தொழில் ரீதியா சில காரியங்கள் நடக்கலையே நடக்கலையே நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் அனுகூல்யம் உண்டு. கவலையே பட வேண்டாம், மனசில் தைரியத்தை மட்டும் விட்டுற வேண்டாம். தைரியமாக எடுத்து பண்ணால் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. ஒரு இடம் வாங்கிறது, இல்லை இருக்கிற இடத்த கொடுத்து வேற ஏதாவது வீடு இடம் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்குது. சில நேரங்கள் சில குழந்தைகள் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுறது, அம்மா அப்பாவை திட்டி பேசுறது கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அவளை மாதிரி பாசம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால கூட இருந்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமண காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். விருச்சிகராசி என்பர்களுக்கு சில நேரங்கள் யதார்த்தமாக பேசுறது மற்றவாளுக்கு அது புலம்புற மாதிரியே இருக்கும். என்னடா இவ பேசிகிட்டே இருக்காளே. நம்ம குறைகளை சொல்றது தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெட்டு தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் வரவுகள் உண்டு, அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. கோபத்தினால ஒரு காரியத்தை விட்டுடுவோம், அதனால கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிடணும், உடல் ஆரோக்கியமா இருக்கிறதும், பிறர் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய உங்களுக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்களில் எடுத்த காரியத்தை ஜெயிச்சே தீருவேன்னு சொல்லி விடாப்படியாக அதே நிலையில் நின்று ஜெயிச்சு காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு ஏளனம் செஞ்சாலோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரிப்பாக சிரித்தாலோ, அவ முன்னாடி ஜெயித்து காட்டணுங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவதில் நிச்சயம் வெற்றி உண்டு. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் உண்டு. பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு தொழில் அமையறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. மனசில் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியம் நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய தினமாக இருக்கும். சில நேரங்கள் வெளியூர் பிரயாணம் அனுகூல்யத்தை தரும். வியாபாரத்தில் விரயங்கள் இருந்தாலும் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்குண்டான
வாய்ப்புகளும் அதுக்குண்டான சூக்ஷ்மத்தையும் செயல்படுத்துவேல். தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள்லாம் பார்த்து 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 பழகிடுத்து பழகி போய் அப்படி இப்ப யாராவது எதிர்த்து பேசினா கூட பெருசா மனசுல படுறதில்லை. பேசிக்கோ, உன்னால எவ்வளவு முடியுமோ பேசிக்கோ, இவ்வளவுதானே இதுக்கு மேல என்ன பண்ணுவேங்கிற மாதிரி மனசுல ஒரு திடகாத்திரம். இருப்பினும் இந்த உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள், பிறருக்காக வருத்தப்படக்கூடிய எண்ணங்கள், பிறருக்காக யோசிக்கிறது திட்டோமே, ஐயோ வாழை பேசிட்டோமே, நல்ல மனுஷா தான், தெரியாம பேசிட்டோமேங்கிற பல நேரங்களில் யோசிச்சு 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 அதை பத்தி சிந்தனை பண்ணுவேன். நீங்க சிந்தனை பண்றது மற்றவாளுக்கு புரியாது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய சிறு சிறு சலசலப்பு, டிஸ்டன்ஸ், இதெல்லாம் மாறி அன்னோன்யங்கள் கூடி வரும். குழந்தைகளுக்கு உண்டான ஒற்றுமைகள் தேடி வரும். தூர பிரயாணங்கள் உண்டு. எதனா இடம் வாங்கறதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறும். சில முயற்சிகள், சில பிஸ்னஸை பற்றியெல்லாம் மனசில் நினைக்கும். நம்மளும் சில பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம பேரில் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். மருத்துவராக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு உண்டான திட்டங்கள், எல்லா திட்டங்களையும் ரொம்பவா ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக ஜெயிச்சு வருவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய தடங்கல்கள்லாம் இருக்கும், தடங்கல்கள்லாம் தாண்டி வருவேன். யதார்த்த தடங்கல்கள் தான், ஒரு படிக்கட்டு ஏறணும்னா முதல் படி, இரண்டாவது படி, மூன்றாவது படி, சில பேர் தாண்டி 1லிருந்து 2வது படி, 4வது படின்னு சட்டு சட்டு சட்டுன்னு உயர்ந்து போவா. இருப்பினும் அனுபவ படிகள் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் வாழ்க்கையில வந்து தொழிலையோ வேலை வாய்ப்புலையோ வாழ்க்கையில பொது காரியங்கள்லையோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அனுபவப்படுவேன். உங்களுக்கு எதிர்த்தாப்புல சூழ்ச்சி நடந்தாலும் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். இறைவன் என் கையில இருக்கும்போது, இறைவன் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அவர் என் மனசுல இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? நிச்சயம் ஜெயிச்சுடுவேங்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் தாண்டி ஜெயிச்சு வருவேன். சில நேரங்கள் ரொம்ப வயதானவ யாரா இருந்தாலும் அவ உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன காரியங்கள்லாம் பண்ணும்போது கூட மாறினா இருந்து பண்ணிக்கணும். எதேனோ பணம் கொடுக்குறா பணம் வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான கையெழுத்து போடுறதெல்லாம் கவனமா இருக்கணும். வாங்கி கொடுக்கணும். அவசர தேவைன்னு சொல்லி யாராவது ரொம்ப கேட்டா அப்படின்னு சொன்னா கவனமா இருந்து பார்த்துக்கணும். சில நேரங்கள்ல செலவு பண்றது சிக்கனமா வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. செலவு பண்றது நல்லதுதான். மருத்துவத்துக்காக செலவு பண்றதோ அல்ல, மற்ற வீண் விரயங்கள் பண்ணாம ஏதேனும் பொருட்களாக வாங்கி வைப்பது விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். காலங்கள் போய் சேர்த்து வைக்கலையேங்கிற எண்ணங்கள் கூட தோணலாம். கும்பராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனை, அந்த தொழில் ரீதியாக வெற்றிகள் கொண்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்து தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, அனுபவ பாடம் அப்படிங்கிறது சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல யோசிச்சு 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 செயல்படுவேல் நிச்சயம் வெற்றிகள் உண்டு. அனுகூல்யம் ஜாஸ்தியா உண்டு. பலன்கள் தேடி வரும். அமோகமான சூழ்நிலைகள் மாறி வரும். நிறைய விஷயங்களில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஜெயிச்சு வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். எழுத்து பணியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, அக்கௌண்டண்டாக இருக்கிறவா, ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி சில காரியங்கள்லாம் ஜெயித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவா, நல்ல முன்னேற்றங்கள் அரசாங்க உத்தியோகம் தேடி வரும். தடங்கல்கள் போகும். ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சில தடைகள் இருந்ததெல்லாம் நீங்கி கொடுக்கும். திருமண காரியங்கள் வலுப்பெறும். குழந்தை வரம் தேடிந்திருந்த வாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இறைவனுடைய அனுகிரகத்திலையும் மருத்துவ ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கணும். வீடு வந்து எத்தனையோ நாளாக பார்த்துட்டு இருக்கேன், நாளும் வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் ஜாஸ்தியாக இருக்குது. பாசிட்டிவான எனர்ஜிகள், யாராவது என்னை ஏதாவது எதிர்த்து பண்ணால் கூட எனக்கு வந்து அது தாக்கக்கூடாது. வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கட்டிட்டேன். அழகான வீடு, எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு. அது என்னமோ தெரியல, எனக்கு வந்து முந்தியெல்லாம் பணவரவு வந்தது, இப்போ பணவரவே வரதில்லை. திருப்பி பணவரவு வரணும், வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி போனால் இதுக்கு என்ன மாறுதல் வழி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். கடைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காப்பர் பிளேட்டுன்னு சொல்லுவாள். அந்த காப்பர் பிளேட் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த யந்திரம் எழுதுவா, நீங்கள் பார்த்துருந்தீங்களா, சின்ன சின்ன யந்திரங்கள் எழுதுறதுக்கு அந்த
காப்பர் அதாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த காப்பரில் இருக்கக்கூடிய அந்த யந்திரம் எழுதுறதுக்குன்னு ரொம்ப சன்னமாக இருக்கும், அதை வாங்கிக்கணும். அதுக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம் பச்சைக்கல் போகிறோம், எலுமிச்சம்பழம் பச்சைக்கல் போகிறோம் நவதானியம், எலுமிச்சம்பழம் பச்சைக்கல் போகிறோம் நவதானியம். அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை நானாக வெட்டி உள்ள குங்குமத்தை தடவிண்டு அந்த குங்குமத்தை தடவி அதில் எலுமிச்சம்பழத்தில் பச்சைக்கல் போகிறமோ நவதானியமோ போட்டுண்டு அதை அழகாக பொதியலாம். அதாவது பொதியிறதுன்னு சொன்னால் அப்படியே கசக்கின மாதிரி நீங்கள் பண்ணல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக வந்துடும். அதை ஒரு சிகப்பு கயிறில் கட்டி வீசனுடைய வாசலில் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி வாரம் வியாழக்கிழமை நாளில் மாற்றி வர திருஷ்டிகள் கம்மியாகும். காப்பரில் இருக்கக்கூடிய பஞ்சலோகங்களில் காப்பருக்கு வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ஈர்க்கும் திறமுடையது. அதே சமயத்தில் நெகட்டிவ் எதேன்னு இருந்ததுன்னா அந்த நெகட்டிவை போகக்கூடிய வல்லமை எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. பச்சை கற்பூரத்துக்கு லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பை தரும். நவதானியத்துக்கு நவகிரக தோஷம் போகிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. ஆக தானியங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி, பச்சைக்கல் போகிறதுக்கு இருக்கக்கூடிய சக்தி, எலுமிச்சம்பழத்து இருக்கக்கூடிய சக்தி, அதே மாதிரி காப்பர், இது மூணு இருக்கக்கூடியது திருஷ்டிகளை போக்க வல்லதாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவாக வரும். ஆக நீங்கள் கடையில் போய் இந்த யந்திரங்கள் எழுதுறதுக்கு உண்டான சின்ன காப்பர், அந்த காப்பரை வாங்கிக்கணும். அந்த காப்பரில் வச்சுண்டு எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்தில் பச்சைக்கல் பூரம் நவதானியம் போட்டுண்டு பொதிஞ்சு அதை அழகாக சிகப்பு கயிறுனால வீட்டு முன்னாடி கட்டுறது ரொம்ப விசேஷம். இப்படி வாரம் வியாழக்கிழமை மாற்றிக்கணும். அதை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேனும் தூர போட்டு விடலாம், திருப்பி புதுசாக கட்டணும். இப்படி கட்டி வர நல்ல மாற்றங்கள் தரும், நல்ல முன்னேற்றங்கள் தரும், பாசிட்டிவான எனர்ஜிகள் கூடிய ஒரு இன்னைக்கு ஆன்மீக தகவல் பல்வேறு விஷயங்களில் விசேஷமான ஒரு திருஷ்டிகள் போகக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.